ஹலோ யூஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, மேட்டூர் டேம்லேருந்து 1.5 லட்சம் 2 லட்சங்கிற அளவுக்கு கண்ணாடி வந்து தண்ணி திறந்து விட்ருக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காவேரி கரையோர பகுதியில் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்டுக்கு காத்தாடி விட்டோமா, நிற்கிற வண்டியில் காற்ற பிடிங்கி விட்டோமான்னு ஜாலியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு வாய்க்கால் வந்து போதுங்க. வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி ஏறி நிற்கிறது, இது குழி, இந்த சைடு இருக்கிறது குழி. இந்த உரிச்ச மட்டை, இந்த ஆகாத மட்டை பாருங்கள் எப்படி வந்து நிற்கிறது. இந்த குழியில் என்ன பரவாயில்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொதல் வரப்பறி ஏறி இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்குது. காலையில் வந்து ஃபுல்லாக ஏறி இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் போய் காட்டும் பாருங்கள், பார்த்தீங்களா எத்தனை மட்டைன்னு. இதெல்லாம் குழி, அந்த இடத்துக்கெல்லாம் போகவே முடியாது, ஆள் அளவு குழி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தண்ணி ஏறி நின்றுருக்குது. நான் காட்டும் பாருங்கள் இன்னொரு பக்கம் போய். இந்த இடத்துல இருக்கிற குழியிலலாம் நான் விழுந்துட்டுனா நம்மளாலே எந்திரிக்க முடியாதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற கூண்டு ஒன்று பறி வச்சுக்கிறாங்க. அதை வச்சது யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வச்சுருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சேன்னா நீங்கள் வச்சுக்கிறாரு பறி. பார்த்தீங்க அலி பாருங்கள், அலை பாருங்கள் இப்படி வந்து அலை அடிக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே பறி வச்சுக்கிற இடம், அங்கே ஒரு போட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வயல் தான், வயலோட கீழே இருக்கிற பார்ட்டு தான். அந்தாலெலாம் பாருங்கள் எப்படி நம்பி போயிட்டுருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட முடியாது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நட்டுட்டு இருந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேடு, இந்த இடத்துல வரீங்களுக்கு பள்ளம், அதனால் வந்து நடாமல் இருக்கிறாங்க. இப்போ ஆகும்போது இப்போ வந்து பயிரிட நேரம், பயிரிடுவாங்க சொல்ல போனால். அதுக்கொசம் தான் வெயிட்டிங். இந்த தண்ணி கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா நட்டுருவாங்க எல்லாம், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இவ்வளோ ஃபிட்டாக இருக்குதுன்னு இந்த பக்கம்லாம். இன்னும் கீழெல்லாம் போனோம்னு வச்சுங்க, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குலாம் முழுங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது கீழெல்லாம் வீடு இருக்குது, அதுக்கு அந்த சேரலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுங்கிடுச்சு, உங்களுக்கே இந்த வீடியோவில் தெரியும். இந்த தண்ணி நிறைய ஏறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள், அதாவது குப்பை மேடுகள்லேருந்து அடித்து விட்ட குப்பை, மட்டை, கண்ணாடி பொருள், குண்டு பல்ப்பு, அது இதுன்னு இருக்குதுங்க. எதுவும் இங்கே பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி ஒரு குண்டு பல்ப் இருக்குதுங்களா. இது மாதிரி தேவையில்லாத பொருள் பாருங்கள் எத்தனை சேர்ந்து கிடக்குதுன்னு. சொல்லப்போனால் இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து நிலத்தில் வந்து இருக்குதுங்க, அது அந்த மூலையில் இருக்குது சொல்லப்போனால். இப்போ இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி ஆகட்டும் இதாக உடஞ்சி வந்து இருக்கும்போது யாரும் காட்டுக்குள்ளே காலை இறங்கி வைக்க முடியாது. வச்சோம்னா என்ன ஆகும்னா காலில் வந்து ஏறிடும். அந்தளவுக்கு வந்து இதாக இருக்குதுங்க. இதை இப்போ நிலவரம் இந்த காவேரி கரையோர பகுதியில் இருக்கிற விளைநிலங்களில் இதோட நிலவரம். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வந்து நெட்டிருந்தார், நெட்ட ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறிடுச்சு. அதனால் அவர் வயல் மூடிடுச்சு, மூடி தண்ணியில் இருக்கிற நாற்றெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, விட்டு நெட்டு நாற்றெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்தளவுக்கு இருக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் சார், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.